அனைவருக்கும் காலை வணக்கம் குழந்தைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய வகுப்பில் நம்ம தமிழ் ரிவிஷன் பண்ண போகிற ஒரு மூணு டாப்புக்கு. இது லாஸ்ட் இயர் உங்கள் யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதின தமிழ் கொஸ்டின் பேப்பர். இதில் இருக்க கொஞ்சம் டாப்பிக்கை நம்ம இப்போ பார்க்கலாம். இது என்ன தெரியுமா? பொறுத்துக. இங்கே பாருங்கள் என்னென்ன பிக்சர் இருக்குது. அம்மா, இலை, ஊஞ்சல், ஐந்து, ஏணி. இந்த ஐந்து பிக்சர் இருக்குங்க இல்லையா? இந்த பக்கம் எழுத்துக்கள் இருக்குது. ஏ, ஐ, அ, இ, ஊ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பொறுத்துக பண்ண போகிறோம். அ, அம்மா. அப்போ அம்மாவை எதுக்கு மேட்ச் பண்ண போகிறோம்? அம்மாவிலேருந்து ஆக்கு மேட்ச் பண்ண போகிறோம். அ, அம்மா. அடுத்து என்ன? இலை. இலைக்கு என்ன வரும்? இலை. இது என்னது? ஊஞ்சல். ஊஞ்சல். ஐ, ஐந்து. இது என்னது? ஏணி. ஏணி. இன்னைக்கு ஆலந்து அக்வரிக்கும் எழுது பயிற்சியை பண்ணுங்க. ஞாபகம் இருக்கு ஆலந்து அக்வரிக்கு எழுதுறது? உயிரெழுத்துக்கள் 12. அவை அ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. அக் என்பது ஆயுத எழுத்து. உயிர் எழுத்துக்கள் ஒரு 2 times எழுதி ப்ராக்டிஸ் பண்ண. ஒரு வாட்டி சொல்லலாமா? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. அக்கென்பது ஆயுத எழுத்து. இங்கே பாருங்கள் விடுபட்ட எழுத்துக்கள். விடுபட்ட எழுத்துக்கள்னால் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். இக்கு வரிசையில் கொடுத்துருக்காங்க. என்ன வரிசையில் கொடுத்துருக்காங்க? இக்கு வரிசையில். பார்க்கலாமா? இது என்னது? இக்கு. இக்கு அடுத்த எழுத்து என்ன? இங்கு. இக்கு, இங்கு, இச்சு. இச்சு அடுத்த எழுத்து என்ன? இஞ்சு. இஞ்சு. இஞ்சு அடுத்த எழுத்து இட்டு. இட்டுக்கு அடுத்த எழுத்து 3 இன். இன்னுக்கு அடுத்த எழுத்து இத்து. இத்துக்கு அடுத்த எழுத்து இந்து. இந்துக்கு அடுத்த எழுத்து இப்பு. இப்புக்கு அடுத்த எழுத்து இம்மு. இம்முக்கு அடுத்த எழுத்து சின்னயில். சின்னயிலுக்கு அடுத்த எழுத்து இரு. இது விடுபட்ட எழுத்துக்கள். நம்ம தொடர்ந்து எழுதலாமா? இருக்கு அடுத்த எழுத்து என்ன? இல்லு. இல்லுக்கு அடுத்த எழுத்து இவ்வு. இவ்வுக்கு அடுத்த எழுத்து பெரிய இல். பெரிய இழுக்கு அடுத்த எழுத்து பெரிய இல். பெரிய இல்லுக்கு அடுத்த எழுத்து இற்று. கடைசி எழுத்து 2 இன். இன்றைக்கி நீங்கள் பயிற்சி பண்ண போகிறீங்க. இக்கு இங்கிருச்சு பயிற்சி பண்ண போகிறீங்க. கூடவே பொறுத்துக்கவும் பயிற்சி பண்ணுங்க. இன்னும் ஒரு டாபிக் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், படம் வரைங்க. என்ன படம் சொல்கிறோமோ அந்த படம் வரையணும். இதே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? மீன். மீனோட படத்தை வரையணும். மீன் படம் எப்படி? ஈஸி தானே. இங்கே பாருங்கள், மேலே ஒரு கர்வ் போடுங்க, கீழே ஒரு கர்வ் போடுங்க. போட்டுட்டு வி போடுங்க. வி போட்டுட்டு சும்மா இப்படி போட்டுக்கோ. அவ்வளோதான். இங்கே கண் வச்சுட்டு இப்படி ஒரு கவு போட்டுக்கணும். இங்கே ரக்க அழகாக மீன். அடுத்து என்னது?
பந்து, ஃபஸ்ட்டு மீன் வரையணும். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, பந்து. பந்து என்னென்ன, பால். பால் நம்மளுக்கு ஏற்கனவே வரைய தெரியலையா, சர்க்கிள் போட்டு இன்னொரு ஸ்கர்வ் கர்வ். இது என்னது, சீப்பு. சீப்பு வரைகிறது கூட ரொம்ப ஈஸி. ஒன்று ஒன்று பாருங்க, ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், சின்ன ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு இன்னொரு பண்ணோம் அப்படியா, இப்படி ஸ்டாண்டிங் லைன் போடுறாங்க. இது சீப்பு பாருங்க. பட்டம், இது என்னது, பட்டம். பட்டம்க்கு என்ன போடணும், ஃபஸ்ட்டு டைமண்ட் ஷேப் போடணும். பட்டம். அடுத்து மரம், மரம் வரையலாமா, ஸ்டாண்டிங் லைன் போட்டு பெண்ட் பண்ணுங்க. ஸ்டாண்டிங் லைன் போட்டு பெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இங்கே கோ, இங்கே ஒரு கோ போட்டுட்டு இப்படி மேலே ஒரு கோ போட்டுக்கோங்க, மரம். சரிங்களா, இன்றைக்கி நீங்கள் மூணு பகுதிகள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஆலந்தாக்கு வரைக்கும் எழுத போகிறீங்க, இக்கிலிருந்து இன் வரைக்கும் வரைய போகிறீங்க, இந்த ட்ராயிங்கை ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. சரிங்களா, நன்றி குழந்தைங்களா, நம்ம அடுத்த வகுப்பு பார்க்கலாம்.